இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20வது பாடம். அதாவது 10ஆம் வகுப்புல உள்ள அறிவியல்ல 20வது பாடம். அந்த பாடத்துல பார்க்க போறோம். அதுல வந்து பயிர் மேம்பாடு, மேம்பாட்டிற்கான பயிர் பெருக்க முறைகள் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பயிர் மேம்பாடு அப்படின்னு பாருங்க, சாதாரணமாக இப்ப பயிர் இருக்கு. இப்ப பயிர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 மூட்டை பயிர் விளையும் அப்படின்னு, ஒரு நெல் எடுத்துக்கிறோம், 20 மூட்டை பயிர் விளையும் அப்படின்னாக்கா சாதாரணமான விளைச்சல். இப்ப பயிர் மேம்பாடு அப்படின்னாக்கா, நம்ம சில புதுமைகளை புகுத்தி இப்ப 20 மூட்டையை விளையக்கூடிய அந்த நெல்லை 30 மூட்டையாகவும், அடுத்த 10-20 வருஷங்கள்ல 40-50 இப்படி ஏத்திட்டு போறதுக்கு பார்த்தா பயிர் மேம்பாடு. அதாவது உருவாகக்கூடிய புதிய பயிர் வகைகள் தரமானதா இருக்கணும், தீங்கு விளைவிக்க கூடாது, அந்த மாதிரி புதிய புதிய மக்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கணும், மக்களுக்கோ விலங்குகளுக்கோ பயன் தரக்கூடியதாகவும் இருக்கணும், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்திருக்கணும், அதாவது விற்பனையிலையும் அதிகமா இருக்கணும், அதிக மகசூலையும் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு உருவாக்குறதுக்கு பேர் தான் பயிர் மேம்பாடு அப்படின்னு சொல்லி பேர். இப்ப இந்த பயிர் மேம்பாட்டுக்கான முறைகள் பாத்தீங்கன்னா, ஒரு 5 விதமான முறைகள் நார்மலா கடைபிடிக்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதிய வகை, இந்த 5 தான், புதிய வகை தாவர அறிமுகம், தேர்வு செய்தல், பன்மைய பயிர் பெருக்கம், சடுதி மாற்றம் பயிர் பெருக்கம், அப்புறம் கலப்பினத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பயிர் பெருக்கம். இந்த 5 நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் புதிய வகை தாவர அறிமுகம். அதாவது தாவரங்கள்ல இப்ப நம்மகிட்ட ஒரு வகையான உள்ள நெல் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த நெல்லுடைய விளைச்சல் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, இதே நெல் வந்து வேற ஒரு நாட்டுல, சைனாவிலயோ இல்ல அமெரிக்காவிலயோ இல்ல இங்கிலாந்துலயோ, இதோட இதே நெல் வகை வந்து அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடிய நெல் வகை இருந்ததுன்னா, அந்த நெல் வகையை இங்க நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்க நம்ம இந்த நெல் விளைச்சல் செய்யும் போது நமக்கு அங்க கிடைக்கக்கூடிய அதே மகசூல் கிடைக்கும். அந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் தான் புதிய வகை தாவரங்களை அறிமுகம் செய்தல். அதாவது அதிக மகசூல் தரக்கூடிய தாவர இனங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துதல், அதாவது நகர்ந்து செல்லுதல், அதுக்கு பேர் தான் புதிய வகை தாவரங்களை அறிமுகம் செய்தல். அதாவது வெளிநாட்டில இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம், அதாவது வெளியூர்ல இருந்து இறக்குமதி பண்றோம், அதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா, அயல் இனங்கள்னு எனப்படும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அதாவது வெளியில இருந்து அந்த இதை கொண்டு வர்றதுனால, அந்த தாவரத்தை கொண்டு வர்றதுனால அதுக்கு பேர் அயல். அயல்னா வெளி, அதை அயல் இனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை இந்த மாதிரி இறக்குமதி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கிருமிகள் இருக்கும். இப்போ அங்க இருக்கக்கூடிய கிருமிகள், அங்க அதிகமா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிருமிகள், அது இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த தாவரங்கள் விதைகளினுடைய என்ன பண்ணும், அந்த கிருமிகளும் சேர்ந்து போகும். அந்த தாவரத்தில் உள்ள விதைகள் என்னென்ன கிருமிகள் இருக்கும் அங்க, அதே கிருமிகள் இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கேயும் போகும். அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா, இங்க அங்க ஏற்படக்கூடிய தீமைகள் இங்கேயும் மறுபடியும் ஏற்படலாம். அப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னாக்கா, பயிர் தாவரங்கள் பயிர்கள் மட்டும் இல்ல, எல்லா விதமுமே இம்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அதாவது நோய் தொற்று தடுப்பு முறை அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூமிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது அதனுடைய தொற்று ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அதை ஃபியூமிகேட் பண்ணி அது தொற்றை நீக்குவாங்க. இப்ப தாவரங்களுக்கு சேர்த்துக்கு பேர் என்ன, தாவர நோய் தொற்று தடுப்பு முறை அப்படின்னு சொல்லி ஒரு முறையை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த வரக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய அந்த பிளான்ட்ல, அதாவது அந்த தாவரத்துல எந்த விதமான நோய் கிருமியும் இல்லை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதை இங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு இனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேசியோலஸ் முங்கோ அப்படிங்கிற ஒரு உளுந்து வகை. இந்த ரகம் பாத்தீங்கன்னா சீனாவில் மிக அதிக அளவுல மகசூல் கொடுத்துடக்கூடிய ஒரு ரகம். அது இப்ப இந்தியாவில அறிமுகம் செஞ்சு இந்தியாவுடைய இது அதிக மகசூலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா, புதிய தாவர வகை அறிமுகம் பார்த்தாச்சு. அடுத்து தேர்வு செய்தல். தேர்வு செய்தல் பாத்தீங்கன்னாக்கா, புறத்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த தாவர ரகங்களை தாவர கூட்டத்தில் இருந்து பிரித்தெடுக்கும் முறைக்கு பேர் தான் தேர்வு முறை. அதாவது அதனுடைய புறத்தோற்றம், ஒரு தாவரங்கள், ஒரு தாவர இனம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த தாவர இனத்துல இப்ப வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், கோதுமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, கோதுமையில பல இனங்கள் உண்டு. இல்ல நம்ம கோதுமை வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எடுத்துக்கோ, நம்ம நெல் எடுத்துக்குவோம். நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நெல்ல பல ரகங்கள் உண்டு. அந்த பல ரகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, மிக அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரகத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம எந்த ரகம் சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்லா ரகமே அதிக விளைச்சல் தரக்கூடியதுதான். ஒரு ரகத்தை நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகத்தை நம்ம எடுத்து அதிக பயன்பாட்டுக்கு அதிக பண்புகளை கொண்டது என்ன பண்ணோம்னாக்கா, குறைந்த நாள்ல விவசாயம் நடக்கக்கூடிய அந்த இனம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய புறத்தோற்றத்தை அதை பார்த்துட்டு, அதனுடைய உயரம்,
அதனுடைய அதுல வரக்கூடிய நெல்லினுடைய நெல் பாத்தீங்கன்னா மோட்டா ரகம் சன்ன ரகம்லாம் இருக்கும், டிஃபரெண்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ரகம் இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது அதனுடைய உள்ள போய் ஜீன்கள் அது மாதிரி உள்ள எல்லாம் பார்க்க மேல் புறத்தோற்ற பார்த்து இது வந்து நல்ல ரகம், எல்லாத்தையும் பல ரகங்களை பார்த்துட்டு இது வந்து நல்ல ரகம் நல்ல ரகம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் தேர்வு முறை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று விதமான முறை இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா கூட்டு தேர்வு முறை, ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு தேர்வு முறை, இரண்டாவது தூய வரிசை தேர்வு முறை, மூணாவது போத்து தேர்வு முறை அல்லது குளோனைல் தேர்வு முறைன்னு பேரு. அதாவது கூட்டு தேர்வு முறை, தூய வரிசை தேர்வு முறை, மூணாவது போத்து தேர்வு முறை அல்லது குளோனைல் தேர்வு முறை. இப்ப கூட்டு தேர்வு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இனத்துல நிறைய இனம் இருக்குது, அதாவது ஒரு தாவரத்துல தாவர இனம் ஒரே இனத்துல நிறைய தாவரங்கள் பல பல பண்புகளை கொண்ட தாவரங்கள் இருக்கும். சின்ன செடி பெரிய செடி, சின்னதா காய்க்கக்கூடியது பெரிதா காய்க்கக்கூடியது, அதிக மகசூல் தரக்கூடியது, ஒரு இதுல வந்து ஃபுல்லாவே காய்ச்சி தொங்கக்கூடியது அப்படின்ட்டு பல விதமான ரகங்கள் இருக்குன்னு பாத்துருக்கோம். எல்லாத்துலயுமே அனைத்து தாவரங்களையுமே பல ரகங்கள் இருக்கு. அந்த மாதிரி பல ரகங்கள் இருக்கக்கூடியதுல ஒரு குறிப்பிட்ட ரகம் தான் மிக அதிக அளவுல விளைச்சல் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட ரகத்தை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப எப்படி எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு கூட்டம் எடுத்துக்கிறோம், எல்லாம் எடுத்துக்கிறோம், இது ஒரு வகையான ரகம், இது ஒரு வகையான தாவரம், இது வந்து ஒரு வகையான தாவரம், அதுக்கப்புறம் இது ஒரு வகையான தாவரம். இப்ப இதுல இதுதான் வந்து சிறந்த பண்பு கொண்ட தாவரம், சிறந்த பண்பு கொண்டது, இந்த தாவரம் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கணும், அதாவது இந்த தாவரத்தை தான் நம்ம அதிகமா பயன்படுத்தணும், அதிகமா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றோம். மற்ற இந்த தாவரமும் இந்த தாவரமும் அதிகமான பண்புகள் இல்லை, அதாவது இது ரெண்டு நமக்கு அதிகமான பயன் இல்லை, மிக குறைவான பயன் தான் இருக்கு, இது அதிக பயன் இருக்குது. இது விளைச்சல்லையும் சரி மகசூல்லையும் சரி மிக குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு திறன் பெற்றதுங்கிறதுல ரொம்ப சிறப்பானதா இருக்கும். இதை வந்து நம்ம அதிகமாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் பாத்தீங்கன்னாக்கா இது முதல் தலைமுறை, இது முதல் தலைமுறையில இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது தலைமுறையில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவே இந்த மாதிரி கிடைக்குது. இரண்டாம் தலைமுறை, இது இரண்டாம் தலைமுறை. முதல் தலைமுறையில பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டுல நிறைய இருக்குது, இதுல எடுத்து நம்ம மட்டும் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி அந்த தயிரங்களை அந்த அதை கூட நம்ம வந்து தன்மார்களை சேர்க்கை சாரி அயல்மார்ந்து சேர்க்கை செய்யும் போது இந்த மாதிரி கிடைக்குது. இது அடுத்து அதுல இருந்து இரண்டாம் தலைமுறை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இனம் அடிபட்டு போச்சு, இந்த ஒரு இனம் அடிபட்டு போய் இந்த இரண்டு இனங்கள் மட்டுமே கிடைக்குது. இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த தலைமுறை போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்கும்போது ஒரு ஏழு அல்லது எட்டாவது தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிக சுத்தமான சிறந்த பண்புகளையுடைய தாவர இனம் மட்டுமே கிடைக்கும். ஒரு ஏழு எட்டாவது தலைமுறைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பண்பு, அதாவது நம்ம சிறந்த பண்புன்னு கண்டெடுத்து தேர்ந்தெடுத்த இந்த வகை தாவரங்கள் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இது மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து விவசாயிகள்கிட்ட கொடுப்பாங்க, இதை இந்த ஆய்வுல வந்து இப்படிதான் எடுத்து கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மெண்டலோட ஆய்வு மாதிரி தான் இருக்கும், மெண்டல் ஆய்வு பண்ணாலும் அந்த விதமான ஆய்வு மாதிரி தான் இருக்கும். இந்த தலை தாவரத்தை எடுத்து கொடுத்து இதை விவசாயம் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் கூட்டு தேர்வு முறை, அதாவது கூட்டமா இருக்க ஒரு இடத்துல இருந்து ஒரு சிறந்த பொருளை தேர்வு செய்யறது முறை. இதுல இரண்டாவது வரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா தூய வரிசை தேர்வு முறை. தூய வரிசை தேர்வு முறைனா தூயன்னா சுத்தமானது, சுத்தமானத்தை ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை தான் தூய வரிசை தேர்வு முறை அப்படிங்கிறது. அதாவது இது எதுல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தனி உயிரில் நடக்குது, அதாவது ஒரு தனி உயிரி ஒரே உயிரி அந்த இதுல இருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரே உயிரி, அதாவது தன் மறந்த சேர்க்கை அதனுள்ளேயே மறந்து சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு உயிரில தான் எடுக்க முடியும். அதுலயே மரண சேர்க்கை செஞ்சு உருவாகக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம். அந்த தாவரம் அந்த தாவரத்தினுடைய சந்ததிகள் அது மரண சேர்க்கை செய்து அடுத்தடுத்த சந்ததிகள் வரும்போது அந்த சந்ததிகளில் சிறந்த சந்ததி எது? இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னாக்க மனிதர்கள்லயே ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைகளை பாத்தீங்கன்னாக்க அஞ்சு குழந்தைங்க பிறக்குதுன்னா அஞ்சு குழந்தையும் ஒரே மாதிரியான இருக்காது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிவு வளர்ச்சி இருக்கும், ஒவ்வொரு மாதிரிக்கும் குழந்தைக்கும் ஒரு மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு விதமான கலர்ல இருக்கும், அனைத்தும் ஒவ்வொரு விதமான கலர்ல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை மிக ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இது ரொம்ப இந்த குழந்தை ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளே பாராட்டுவோம் சில குழந்தைகளை. அவங்க அது மீத உள்ள மூன்று குழந்தைகள் அல்லது நாலு குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னாக்கா
அந்த அளவுக்கு இந்த குழந்தை அளவுக்கு அறிவு திறன்ல அதிகமா இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். இயற்கையாவே அந்த மாதிரி அமைஞ்சிடும். இந்த மாதிரி தாவரங்கள்ல இப்ப இந்த தேர்வு செய்யக்கூடிய தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரே தாவரத்துல அதுல இருந்து தன்மகரந்த சேர்க்கை மூலம் உருவாக்கப்பட்ட அந்த தாவரத்தினுடைய குழந்தைகள், அதனுடைய சந்ததிகள்ல இருந்து சிறந்த சந்ததி எது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து, அந்த சிறந்த சந்ததியினுடைய அதனுடைய சந்ததியை உருவாக்கி அதை வந்து விவசாயிகள்கிட்ட கொடுத்து அதை வந்து பயிரிடும் முறை. இது வந்து பாத்தீங்கன்னா தூய வரிசை தேர்வு செய்யும் முறை. இது வந்து தூயதாக ஒரு ஒரே சந்ததிக்குள்ளிருந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு தாவரத்தை தான் எடுத்து அதை வந்து விவசாயம் செய்யும் போது நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். இது வந்து ஒரு வகையான பயிர் பெருக்க முறை. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா போத்து தேர்வு முறை. போத்துங்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா குளோனைல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த போத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிராமத்துல எல்லாம் பேசுவாங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முருங்கை மரம். முருங்கை மரத்தை நம்ம எப்படி நடனோம்னாக்கா, முருங்கை விதையை எடுத்து அதை கொண்டு போட்டு அதை முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. அதோட பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முருங்கை மரத்தோட ஒரு கிளையை ஒடிச்சிட்டு போயிட்டு நீங்க தனியா பூமியில அப்படி நட்டு வச்சீங்கன்னா அந்த இது வந்து முளைச்சி பெரிய மரமாகும். முருங்கை விதை, சாரி முருங்கை கீரை, முருங்கைக்காய், முருங்கை பூ அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா முருங்கை மரத்தில் உள்ள அனைத்தையுமே சாப்பிடலாம், அனைத்தையுமே கிடைக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையை ஒடிச்சு வச்சாலே போதும், அடுத்த ரெண்டு வாரத்துல அது துளுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஒடிச்சு வைக்கக்கூடியதுக்கு பேர் தான் போத்து அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஒரு கிளையை ஒடிச்சு கொண்டு நடுறதுக்கு பேரு போத்து அப்படின்னு சொல்லி பேரு. இது மாதிரி பல தாவரங்கள் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னாக்கா உடலை பெருக்கம், அதனுடைய உடலை வச்சு உடச்சு இன்னொரு தாரம் உருவாக்குறது உடலை பெருக்கம், அல்லது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி பேரு. பாலிலா இனப்பெருக்கம்னாக்கா மகரந்த சேர்க்கை நடக்காம உருவாக்குறது, அதனுடைய தண்டை வச்சோ அதனுடைய வேரை வச்சோ இலையை வச்சோ உருவாக்குறதுக்கு பேரு பாலிலா இனப்பெருக்கம் அல்லது உடலை பெருக்கம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்கக்கூடியதுதான் போத்து. அதை வெட்டி அந்த தாவரத்துல ஒரு பகுதியை வெட்டி வச்சாலே முளைச்சு அதே தாவரம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு தாவரத்தை உருவாக்கும் போது அதனுடைய புறத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஜீனாக்கமும் புறத்தோட்டமும் ஜீனாக்கமும் அதனுடைய தாய் தாவரத்தில் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் அடுத்த இந்த தாவரத்திலயும் இருக்கும். அதுல இருந்து அடுத்த தாவரம் எல்லா தாவரத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். புறத்தோட்டமும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் காய்க்கூடிய காய்கள் அதனுடைய பூக்கள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய ஜீன்கள் உள்ள போய் பாத்தீங்கன்னா மரபியல் ரீதியாகவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த உடல் இனப்பெருக்கத்தை உருவாக்கப்பட்ட தாவரங்கள்ல இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டாளர்கள் அப்படின்னாக்கா இந்த போத்துக்களை உருவாக்கி இதை வந்து தேர்வு செய்யற முறை. இதுக்கு பேர் என்ன குளோனைல் சொல்லி பேரு. அதாவது உடல் இனப்பெருக்கத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு புது தாவரத்துக்கு பேரு குளோனை அப்படின்னு சொல்லி பேரு. அதே அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த போத்துக்களை தேர்வு செய்து நடுதல், இதுக்கு பேரு போத்து தேர்வு முறை, குளோனைல் தேர்வு முறை.